ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நிவாரணத் தொகை 5000 முதல் 10000 வரை தமிழக அரசு யார் யாருக்கு கிடைக்கும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இரவு முதல் 4ஆம் தேதி 24 மணி நேரமும் மிக்ஸாம் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதில் அதிகப்படியாக சென்னையில் உள்ள வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மணப்பாக்கம், இன்னும் அதிகப்படியான இடங்கள் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மெல்ல மெல்ல நகர்ந்து ஆந்திராவில் மிக்ஸாம் புயல் கரையை கடந்துள்ளது. தற்போது சென்னை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இது இயற்கையின் சீற்றத்தை தமிழக முதல்வர் கண்காணித்து புயல் வெள்ள பாதிப்பு எடுத்துரைத்து 5060 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்புகளை மத்திய அமைச்சர்கள் ஆராய்வு செய்து ஒன்றிய அரசு முதற்கட்டமாக தமிழகத்துக்கு 450 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் பொது நிவாரண நிதித்தொகை வழங்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மக்கள் மிக்ஸாம் புயலால் வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் அதிகப்படியான பொருட்சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கார், பைக், ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், சோபா, கட்டில், கம்ப்யூட்டர், மின்சாதன பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகமான பொருட்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இன்னும் ஒரு சில இடங்களில் தண்ணீர் வடியவில்லை. அது மட்டுமில்லாமல் பல இடங்கள் கரண்ட்டும் இல்லை. நிவாரணப் பணிகளும் மீட்பு பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் அது மட்டுமில்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் 4 மாவட்டங்களுக்கு சுமார் 1 வார காலமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மாவட்ட மக்களுக்கு குடும்பம் அல்லது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 முதல் 10000 வரை நிவாரணத் தொகை அரசு தரும் என எதிர்பார்ப்பில் மக்கள் உள்ளார்கள். இந்த நிவாரணத் தொகை குறித்து தமிழக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. அறிக்கையின்படி நிவாரணம் வழங்க அரசும் முடிவு செய்துள்ளது. இதேபோல கடந்த காலங்களில் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ள நேரங்களில் கொரோனா நிதி வழங்கப்பட்டது. அப்போது பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றார்கள். அநேகமாக ஜனவரி மாதம் தை பொங்கல் அன்று கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தை பொங்கல் அன்று இலவசமாக சர்க்கரை, அரிசி, கரும்பு, புதிய இலவச வேட்டி சேலை இதுடன் சேர்த்து இந்த பணமும் கிடைக்கும் என மக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளார்கள். தமிழக அரசும் மீட்பு பணிகள்லாம் முடிந்த பிறகு ஆலோசனை செய்து சேதமடைந்த பகுதிகளை முழுவீச்சில் கண்காணித்து பின்பு இதை வழங்க அரசு ஆலோசிக்கும் என நம்பிக்கை அளித்துள்ளார்கள். இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.